மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை சார்பாக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் வருகையாளர்கள் காத்திருப்பு கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் வருகையாளர் காத்திருப்பு கூடத்தை திறந்து வைக்க சிறுபான்மை ஆணைய அரசு தமிழ்நாடு உறுப்பினர் பியாரலால் ஜி பிட்டாலியா, சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குநர் மற்றும் பேராசிரியர் ரேமா சந்திரமோகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து வருகையாளர் காத்திருப்பு கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். முன்னதாக சுபாஷ் ஜி சோராலியா சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவித்து நிகழ்ச்சி இனிதே துவங்கியது. இதனையடுத்து சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குநர் மற்றும் பேராசிரியர் ரேமா சந்திரமோகன் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சாப்பிட, தூங்க மற்றும் ஓய்வெடுக்க மின் விளக்குகள், மின் விசிறிகள், குடிநீர் மற்றும் கையெழும்பு வசதிகள், கைபேசி சார்ஜ் செய்யும் வசதியுடன் 7 பேர் ஓய்வெடுக்கும் வருகையாளர் காத்திருப்பு கூடத்தை கட்டி கொடுத்து பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்த மகாவீர் இன்டர்நேஷனல் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பொதுமக்களும் வருகையாளர் காத்திருப்பு கூடத்தை முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும் என அவர் பேசினார். இந்நிகழ்வில் தலைவர் நிரஞ்சன் சோளாங்கி, செயலாளர் ஹீராலால் கோத்தாரி, பொருளாளர் பதன் பர்டியா மற்றும் மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வின் இறுதியில் அசோக் ஜி ஜெயின் மேற்பார்வையில் 500 பேருக்கு மதிய உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது.